ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்கீங்க, எப்படி இருக்கீங்க மாமா? உங்களால பாக்காம என்னால அங்க இருக்கவே முடியல மாப்ள, அதான் உடனே கிளம்பி வந்துட்டேன். வந்துட்டீல்ல, எப்ப போறேன்? யோ, எப்போ ஒரு மனுஷன் வந்தா எப்ப வந்தேன்னு கேட்டு பழகியா? பெரிய பக்தி மானுங்கிற மனுஷ சங்கடப்படுற மாதிரி பேசுறிய. கூப்பிடாம வந்திருக்கிற உனக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்குது? எப்ப போற சொல்லு. வரியா, நீ உங்க அப்பனுக்கு தம்பினா, நான் இவங்க அம்மாளுக்கு தம்பி. இந்த வீட்டுல உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கோ அதெல்லாம் எனக்கு இருக்கு. இனிமேல் நான் இங்கதான் தங்க போறேன். இந்த செட்டில் ஆகுற வேலையெல்லாம் வேண்டாம். வந்த மாதிரி ரெண்டு நாள் சாப்பிட்டமா போனமா நிறு. அவ எப்ப போற இருக்காது? சித்தப்பா, வந்ததும் வராதுமா ஏன் மாமா விரட்டுறீங்க? நீங்க ஒரு ஓரமா இருக்கிற மாதிரி மாமா இருந்துட்டு போட்டுமே. என்ன நான் சொல்றது? ஆமாங்க, இருந்துருந்தாலும் சாப்பிட்டு போட்டா. என்ன ஆளாளுக்கு சித்துவ ஏத்து பேசுறீங்க? சித்துவா? சித்தப்பா தான் ஷார்ட்கட்ல அப்படி சொல்றேன். அவர் யார்? அவரு வால்முளைக்காத ஆஞ்சநேயர். இந்த வீட்டுல ஆஞ்சநேயருக்கு அப்புறம் அவருக்கு தான் நம்ம மரியாதை கொடுக்கணும். அவரை போய் எடுத்து பேசு. லாமா மாமா, என்னச்சுன்னு என் பொண்ணுதான் மாப்ள. என்ன மாப்ள, என் பொண்ணுகளே அடையாளம் தெரியும் இருக்கீங்க. வாங்க வாங்க. இவா மூத்தவர் லலிதா, அவ இளையோ பத்மினி, திருவாங்கூர் சகோதரிகள். அம்மாமா, அந்த கதையெல்லாம் நம்மளுக்கு இருக்கு. நாங்க வந்த உடனே சித்தவங்க அப்படியே மூஞ்சி தூக்கி வச்சிட்டானாச்சு. நாங்க ஊர் கிளம்புறோம். மாமா மாமா, எங்க தாய் தான் எங்களை விட்டு போயிட்டாங்க. எங்க தாய் மாமா, நீங்கள எங்களை அனாதை ஆக்கிட்டு போயிடாதீங்க மாமா. இங்கேயே இருங்க மாமா. தம்பி மாமாவுக்கு சொல்லு. சித்தப்பா, அண்ணா ரொம்ப சென்டிமெண்டல் ஆகிட்டாரு. ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு போட்டு. ரெண்டு நாள் இருந்து அந்த உலகத்தையில அழிச்சிருவாண்டாவே. அழிஞ்சாலும் பரவாயில்ல சித்தி, இருக்கு சொல்லுங்க சித்தி. ஏண்டா சொல்ற? எதுக்கு வந்தா இருக்காரு? அவர் என்ன சிங்கப்பூர்ல இருக்காரு, ட்ரங்கால் போட்டு கேட்க கிட்டத்தான் இருக்காரு. நீங்க கேட்க கூடாதா? உங்களுக்கு தாண்டா இருக்குது, நீங்க கேளுங்கடா. சரி தம்பி, எதுக்கு வந்தான்னு கேளு. எதுக்கு வந்திருக்கீங்க மாமா? என்னது ஒரு உறவுறக்காரன் எதுக்கு வந்தீங்க, எதுக்கு வந்தீங்க அசிங்கமா கேட்டுருக்கீங்க. ஆமா, நான் எதுக்கு வந்தேன், திருவிழா அன்னைக்கு நம்ம குலதெய்வத்துக்கு ஒரு கெடா வாங்கி வெட்டுறதா வேண்டதுல, அதுதான் குழந்தைகளோட வந்துட்டேன். திருவிழா தான் ஆறு மாசம் இருக்குதானே? ஆமா, ஆறு மாசம் இருக்கு. ஆனா மாமா குட்டியா வாங்கி கெடா யானதுக்கு அப்புறம் வெட்டலாம்னு வேண்டி இருப்பாரு. அப்படித்தானே மாமா? அது ஆறு மாசம் ஆகும். ஆமா மாமா, நீங்க ஏமா வாய பாத்துட்டீங்க. மாமனை கூட்டு போய் சாப்பாடு போடுங்க. வாங்க சாப்பிடலாம். பாத்து போய் சாப்பிடலாம். நீ வெட்ட வந்தது கெடா இல்ல, என் பசங்களை தானே எனக்கு நல்லா தெரியும். உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. துள்ள துள்ள வெட்டனால என்பார். சிங்கே, இல்லடா மாடு வளர்த்து வச்சிருக்க, வரவே மாட்டேங்குது. பணமாவது ஏன்டா அவங்க பேசுறேன்? ஒழுங்க வேலை செய்ய மாட்டேங்கிறான். அவன் என்ன வேலை செய்யணும் எனக்கு தெரியும். அவன் உனக்கு வேலை காணா, எனக்கு வேலை காணா. மாப்ள, நானும் வந்ததுல இருந்து கேட்கலாம் இருக்கிறேன். யாருக்கு இந்த சிங்கு பையன்? தேசிய ஒருமைப்பாட்டுக்காக இவனை வச்சிருக்கேன். இவன் லாரி கிளீனர். அந்த வேலை வேண்டாம், என் வீட்டுல வேலை தரேன்னு கூட்டி வந்திருக்கேன். அஞ்சு வருஷமா இருக்கான், இன்னும் தமிழ் தெரியல. அது என்ன, அவனை தொட்டு தான் பேசணுமா? தள்ளி நின்று பேசக்கூடாதா? சிங்கு பையா, சுமார நாமக்கியாக. ஏய் மாமா, ஸ்டேட் டு ஸ்டேட் கை வைக்காத மாமா. வேலைக்கார பையன் தானே? அவன் எனக்கு வேலைக்காரன், உனக்கு வேலைக்காரன் இல்ல. சிங்கு, தும் தமிழ் நகிமாலும் ஐடு பின்னாடி வா. இல்ல இல்ல, நான் தமிழ் சொல்லி தரேன், அவன் ஹிந்தி சொல்லி தரட்டா. ஏய் சிங்கு, டாபிக் ராங் ரூட்ல போகுது, நீ கூட இப்படி போடா. மாப்ள, சிங்கு பையனோட உசரத்துக்கு கலருக்கு அவன் மட்டும் பொம்பளையா பொறந்திருந்தானா பெரிய ஸ்டார் ஆயிருப்பான். ஏய், இனிமே சிங்கு பத்தி பேசுன உன்னை தண்ணி கூட புடிச்சு போட்டுருவேன். சரி, நல்லா சொன்னா. ஆமாமா, நீ பேசுற பேச்சா மாமா இது? சரி விட, அவனை பத்தி நம்மளுக்கு என்ன பேச, நம்மளுக்கு வேற பேச்சு இல்லையா? அதானே மாப்ள, நம்மளுக்கு இருக்க வசதிக்கு வாய்ப்பு கிடையாது. அசிங்கம் மாடு பேசிட்டு ரெண்டு பொண்ணு அழகா ஊர்ல இருந்து வந்திருக்கு. கூட்டு போய் ஊர் சுத்தி காட்டலாம்ல? ஐயோ, நானா மாமா மாட்டேங்கிறேன். அவளுக்கு வெளியே வரமாட்டேங்கிறாங்க. ஆறு மாசம். ஆஞ்சநேயர், அவருக்கு ஒரு மணி நேரம் ரெஸ்ட் விட்டுருவோம். கரெக்ட். உன் பெரிய ஆஞ்சநேயர் சித்தப்பட நயம்பானே. அவன் கிடைக்கிற வளைஞ்ச புடியாங்க. அந்த நாத்த முடிச்சு நாய பத்தி என்கிட்ட பேசாத. மாப்ள, உங்க சித்தப்பட நான் க்ளோஸ் பண்ண போற ஏகே 47 நீங்க தான் மாப்ள. சொல்லாத மாமா, செய் மாமா. ஐயா, என்னமா அது? பேசி கீசி மாமகாரனை செட்டப் பண்ணனு கூட்டு வந்தா தண்ணி எழுத்துட்டு இருக்கீங்க. புட்டா பணையத்துல சேர்ந்து மாடு மேய்க்க போட்டுருக்க. இப்பதான் இப்ப மாடு எல்லாம் கட்டி போட்டு வர. சாணி எடுக்க வேண்டியதானே? போங்கப்பா, நாங்க என்னப்பா பண்றது? மாமனுங்க ரூம் பக்கம் போனாவே அந்த கெழிச்சிட்டு பல்லப்பா, அந்த ரூம் பக்கம் என்ன, அந்த ஏரியா பக்கமே வரக்கூடாதுன்னு விரட்டி விட்டுட்டாருப்பா. இது என்ன ஆஞ்சநேயர் கோயில? அவன் மட்டும் சுத்த இருக்கு. இதே கக்கா வீடு. அவனுக்கு இருக்கிற ரைட்ஸ் சரிபாதி எனக்கு இருக்கு. இது பாரு, சூடு சொன்ன விட்டு போட்டு மாமன் முன்னாடி சுத்த. அட போங்கப்பா, அந்த கெழிச்சிட்ட பையனா உங்களையும் எங்களையும் இந்த வீட்டுக்குள்ளே சேர்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்க என்னமோ மாமன் பின்னாடி சுத்து முன்னாடி சுத்துன்னு சொல்றீங்க. ஒண்ணுமே புரியல. ஆமா, உனக்கு என்னதா புரிஞ்சிருக்கு? ஐயா, சாமி கவுண்டர் இல்லீங்களா? சாமி எப்பற கவுண்டர் சாதியில சேர்ந்தாரு? மனுஷனுக்கு தான் சாதியில சேர்ந்து வெட்டு குத்துன அழைஞ்சீங்க. இப்ப துணை கடவுளை சாதியில சேர்த்து விட்டீங்களா? வாட்ஸ் த மேட்டர்? என் பேச்சு என்னங்க? ஏய், உங்க இஷ்டியாதியா கேட்டா வந்த விஷயம் சொல்லு. அது இல்லைங்க, சென்னிமலையில இருந்து வரணுங்க. சரி, உங்க பங்காளி சாமலை கொண்டு செத்து போயிட்டாருங்க. எலவு சொல்லான்னு வந்தனுங்க. வயிற்றுல பாலை வாத்திங்க. என்னப்பா எழுவு செய்தி சொன்னதுக்கு இவ்வளவு
இருந்து ஒரு காரியத்தை முடிச்சு போன ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அவ அங்கே டேரா போடுவான் அவ கருமாதி முடிச்சு வரதுக்குள்ள நம்ம கல்யாணத்தை முடிச்சுவான் ரெட்ட பேக்க போடு ஓ அவளுக்கு போட்டுடே ஏய் பச்சங்களா நான் இன்னும் ரெண்டு நாளைக்கு இந்த ஊர்ல இருக்க மாட்டேன் ஜாக்கிரதையா இருங்கடா நீ போய்ட்டு வா சித்தப்பா எல்லாத்தையும் நாங்க பாத்துக்குறோம் ஏப்ப கோடி துணி போற வேண்டிய அளவுக்கு போலியா போன நாட்டம் எடுத்து போதே ஏ செத்து போன உனக்கு சொந்தக்காரன் தானே நீ வரலையா எனக்கு ஒரு நாய் சொந்தம் இல்ல எனக்கு இருக்கிற சொந்தம் இல்ல ரெண்டு மாப்பிள்ளைகள் தான் அவங்க விட்டு நான் இங்க வர மாட்டேன் ஏமாகாத கண்டா நீ கேப்பல கடவட்டலாம் பாக்குறியா அது என் பசங்க கிட்ட நடக்காது அதையும் பார்க்கலாம் ஏய் பசங்களா மாமா என்ன சொல்லிட்டு போறா பாத்தீங்களா ஜாக்கிரதையா இருங்கடா நீங்க போயிட்டு வாங்க சித்தப்பா திரும்பி வரும்போது பாருங்க மாமனுக்கு மட்டும் இல்ல அவ ரெண்டு பொண்ணுகளுக்கு காவி கட்டி விட்டுருவோம் ஆமா சித்தப்பா நீ தைரியமா போயிட்டு வாங்க ஊரூசி மேனகா யார் வந்தாலும் அசைக்க முடியாது அப்படி சொல்லுங்கடா பசங்களை எப்படி வளர்த்துருக்க பாத்தியா நல்ல அவசரமா வளர்த்துக்கிற நீ எலவுக்கு போயிட்டு வா காவி கட்டுறது நானா கழட்டி எழுது அவனுங்களு பாக்கலாம் ஐயோ ராத்திரி பத்து மணிக்கு மேல என் பசங்க ரூம் பக்கத்துல யாராவது சந்தேகப்படுற மாதிரி சுத்துறாங்க கொஞ்சம் கூட யோசிக்காத சுற்று யோ ராத்திரி பத்து மணிக்கு மேல சுத்துறாங்க அது இல்லங்க இந்த கருமத்தை எப்படி சுடணும் தெரியலங்க சுட தெரியாதா தெரியாதுங்க அப்புறம் பார்த்த நான் என்னதன பார்க்கறேன் அப்படியே அருமையான காவல்காரன் எங்க எங்க கொஞ்சம் சொல்லி கொடுங்க ஆனா ராஜா நான் உங்களுக்கு சொல்லி தரேன் தின்னுங்கமா தின்னுங்க கூட கொஞ்சம் கருப்பிட்டி வச்சிங்க வயிறு வலிக்காம இருக்கு ஏப்பா இவ்வளவு திட்றீங்க என்னنا காதல் படுறதுக்கு கடவாய் சுடிதார் வாங்கி கொடுத்தா அதை போட்டு கடல் தின்றுக்கீங்க அது இருக்கு உங்களுக்கு அவனுக்கு செக்யூரிட்டி வேலை பார்த்த கிழவனை கட் பண்ணி அனுப்பிச்சல பசங்க தனியா தான் இருக்காங்க மடிக்கு லவ் பண்ணல எப்படிப்பா லவ் பண்றது என்னமா அது நீந்த தெரியாத பிச்சுக்குட்டியா இருக்கீங்க இந்த வாரமா இந்த உலகத்துல கண் இல்லாதவன் காது இல்லாதவன் மூக்கு இல்லாதவன் கஞ்சிக்கு இல்லாதவன் காசு இல்லாதவன் எல்லாத்துக்கும் இலவசமா வரக்கூடிய உணர்ச்சி காதல் ஒண்ணுதான் அதுவே உங்களுக்கு வரலனா இந்த ஜென்மத்துல உங்களுக்கு கல்யாணம் நடக்காது இத பாருங்க இன்னும் ஒரே ஒரு வார டைம் தருவேன் அதுக்குள்ள மாமனில மடக்கி கல்யாணம் பண்ற வழியை பாருங்க அப்படி இல்ல இந்த ரெண்டு பொண்ணு ஆனாத எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு ஊரை விட்டு ஓடி போயிருவேன் அப்பா நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா சொல்றேன் சொல்லு 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 நான் தாவணி எல்லாம் அவுத்து போட்டு பிளவுஸ் எல்லாம் கிழிச்சு விட்டு தலையெல்லாம் நல்லா கலைச்சு விட்டு ரோட்ல வந்து நின்னு ஜானகி மாமா என்ன கெடுத்துட்டார்னு ஓடு கத்துனா அங்க நிறைய கூட்டம் சேருவில்லப்பா அங்க இருக்கிறவங்க எல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க வேற வழியே இல்லாம ஜானகி மாமா என்ன கல்யாணம் பண்ணிப்பாங்க ஐடியா நல்லா இருக்கு கூட்டம் கூடும் கொஞ்ச நேரம் வேடிக்கை பாட்டு கலைஞ்சு போயிருவானுங்க அப்புறம் ஜானகிராம் மட்டும் இல்ல எந்த நாய் உன்னை கட்டிக்க மாட்டான் வேற ஏதாவது ஐடியா கொடு அப்பா ஒரு சூப்பர் ஐடியா அக்காவை கணத்துல பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஜானகி மாமாவை காப்பாத்த சொன்னா அக்காவுக்கும் மாமாவுக்கும் டச்சிங் டச்சிங் ஆகி லவ் ஏற்படும்ல ஐயோ காப்பாத்தாம விட்டாங்கதான் உயிர் போயிடும் நீ கடத்துல குதிடி நீ குதிச்சே நீ கடத்துல குதிடி குதி நீ குதி ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ் பேசாம அந்த கடத்துல என்னை புடிச்சு தள்ளி விட்டுருக்கேன் ஆனா எனக்கு கொஞ்சம் நீச்சல் தெரியும் அதனால கூடவே மேல இருந்து ஒரு பெரிய பாறைகள தூக்கி போட்டீங்கன்னா நான் போய் சேர்ந்துருவேன் ஐடியா கொடுங்க ரவுஸ் கட்டி இருக்காரு ஏப்பா எங்களை திட்டீங்க ஆறாம் கிளாஸ் படிச்சதுக்கு இதுக்கு மேல என்ன தோணும் சாமியார் மாமா மனசு மாறணும்னா அந்த ஆஞ்சநேயரை நேர்ல வந்தாதான் முடியும் மகளே டென் ஸ்லிப்ல அருமையான ஐடியா கொடுத்துட்டியே ஆஞ்சநேயர் வருவார் உன் மாமனை கல்யாணம் பண்ணிக்கிடான்னு சொல்வார் அது எப்படி ஆஞ்சநேயர் வருவாரு வருவார் கண்டிப்பா வருவார்